அந்த அந்த திட்டத்தை துவக்கி வச்சு ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அவருக்கு வந்து புது எவர் சில்வர் பிளேட்ஸ் புது ஸ்பூனு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்து சாப்பாடு போட்டாங்க, அந்த டிஃபனை போட்டாங்க. போட்டது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்களோட உட்காந்து முழுமையாக சாப்பிடுமில்ல, ரெண்டு வயதாக எடுத்து வச்சுருப்பார், அதுக்குள்ளே அந்த தட்டிலே கையை வந்து கழுவிட்டார். அப்போ வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு அதை ஒரு முதலமைச்சர் ஆரம்பித்த திட்டத்தையே ஒரு முதலமைச்சர் வந்து அவமானப்படுத்துகிறத விவசாயிகளை வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க அந்த பொருளை, அந்த பொருளை வந்து ஒரு வீணடிக்கிற செயலாக இன்றைக்கி அந்த தட்டிலே கை கழுவுது என்பது இன்றைக்கி ஊடகங்களில் இன்றைக்கி வந்து பரவி இருக்கு. இன்றைக்கி அதை நீங்களும் பாருங்க, நீங்கள் நல்ல கம்பி கட்டுற வேலை நல்லா பண்ணுறாங்க. அது அதாவது பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் உருப்படியான திட்டம் கிடையாது. பொதுவாக வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருவது அந்த திட்டத்தை வந்து பெயர் சூட்ட விழா மட்டும் பிரமாதமாக இருக்கும். பெயர் சூட்டு விழா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அவர் பக்கத்தில் வந்து நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு இருக்கார், எனக்கும் வந்து அவர் வந்து இயக்குநராக இருந்தவர் தான், அவருடைய கைவண்ணெல்லாம் தெரியும். இவர் பாடுறதெல்லாம் வந்து அவருடைய கைவண்ணம் தான் அவர். அதனால் அவர் எழுதி கொடுக்குறத இவர் படிப்பார் இவர். அதனால் அது மட்டும் நிச்சயமாக தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஊடகங்களை பார்த்துட்டு போய் நீங்கள் ஒரு அந்த அந்த திட்டத்தை துவக்கி வச்சு ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அவருக்கு வந்து புது எவர் சில்வர் பிளேட்ஸ் புது ஸ்பூனு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்து சாப்பாடு போட்டாங்க, அந்த டிஃபனை போட்டாங்க. போட்டது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்களோட உட்காந்து முழுமையாக சாப்பிடுமில்ல, ரெண்டு வயதாக எடுத்து வச்சுருப்பார், அதுக்குள்ளே அந்த தட்டிலே கையை வந்து கழுவிட்டார். அப்போ வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு அதை ஒரு முதலமைச்சர் ஆரம்பித்த திட்டத்தையே ஒரு முதலமைச்சர் வந்து அவமானப்படுத்துகிறத விவசாயிகளை வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க அந்த பொருளை, அந்த பொருளை வந்து ஒரு வீணடிக்கிற செயலாக இன்றைக்கி அந்த தட்டிலே கை கழுவுது என்பது இன்றைக்கி ஊடகங்களில் இன்றைக்கி வந்து பரவி இருக்கு. இன்றைக்கி அதை நீங்களும் பாருங்கள். நீங்கள் அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு திட்டத்தை வந்து ஒரு ஒரு பேர் விற்கிற வேலை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்களோடைய எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்கு 1000 ரூபா உரிமை தொகை என்னாச்சு சொல்லுங்கள். ஓல்டேஜ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு அது வந்து அரசு ஊழியர் கேட்டுட்ருக்காங்க, அரசு ஊழியர் மாநாடு நடத்துகிறாங்க, எதிர்பார்த்தாங்க, எதுவுமே கொடுக்கல, அவங்க பாட்டு பாய்காட் பண்ணி புறக்கணிச்சு போயிட்டே இருந்துட்டாங்க அவங்க. அதே போல் பல நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே கையெழுத்து ஒரே கையெழுத்தில் முடிச்சிடுவோம் நாங்கள், எங்கே சார் அந்த சூட்சம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் எந்த ஒரு சூட்சமும் வந்து இது பண்ணாமல் இன்றைக்கி அந்த நீட் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-180 நாளுக்கு மேலே ஆகுது இன்றைக்கி மசோதா இயற்றி. ஆனால் இன்றைக்கும் அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வாங்குறதுக்கு இந்த அரசுக்கு வக்கீல் துப்பில்லை. சந்திப்பு என்பது வந்து யாரும் நீங்கள் கூட போய் அந்த பண்ருட்டி யாரும் போய் சந்திக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து அண்ணன் வந்து வேணாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார். அவர் யார் போனாலும் சரி வாங்கன்னு தான் சொல்லுவார் அது. ஆனால் வாட் இஸ் தி இம்பேக்ட் அது பார்க்கணும். வாட் இஸ் தி இம்பேக்ட் இன்றைக்கு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஒற்றை தலைமை என்ற அடிப்படையில் அந்த எடப்பாடி இடைக்கால பொதுச்செயலாளராக பொதுக்குழல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு கழகத்தை பொறுத்த ஒரு வலுமிக்க இயக்கமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன்னா இப்படி இருக்கும்போது ஒரு யார் யார வேணால் சந்திச்சுக்கிட்டோம். அதனால் நோ இம்பேக்ட். திருமதி சசிகலாவுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோக்கை வந்து சிரிக்காமல் சொல்லுவாங்க. அதுமாதிரி ஜோக்காக தான் எடுத்துக்கணும். மடு எங்கே மலை எங்கே, மடுவுக்கு மலைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதான் மலை வந்து அம்மா, மடுன்றது யாரு தெரியும். அதனால் இது வந்து ஒரு ஒரு ஹியூமரஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள பேனரில் ஓபிஎஸ் படத்தை நீக்கியிருக்காங்க. அவர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் படத்துக்கு நீக்காமல் வேறு என்ன பண்ண முடியும்? அவர் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் வந்து நீக்கிறது சரி. சார் இந்த குழு காய்ச்சல் அதிகமாக குழு காய்ச்சல் அதாவது இப்போ இந்த விடியாத அரசை பொறுத்தவரை ரெண்டு பேர் வந்து விளம்பரத்தில் கெட்டிக்காரர்கள். ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னொன்று வந்து டெய்லியும் பேட்டி கொடுக்குற சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன். ஏன்னா ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியாக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேட்டி கொடுக்குறதுல மிக மிக கெட்டிக்காரர்கள். ஏன்னா அந்த விளம்பர அரசியல் தான் நடந்துகிட்ருக்குது. ஆனால் என்ன நிதர்சனமான இது, ஹாஸ்பிட்டலில் பிபிக்கு மாத்திரை இல்லை, சுகருக்கு மாத்திரை இல்லை, வேறு எந்த ஒரு அவசர தேவைக்கும் மாத்திரை இல்லாத நிலைமை தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி காரணம் அதில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் அது டிலே, அது ப்ரொக்யூர்மெண்ட் வேண்டிய சில கம்பெனி கொடுப்பதாக இன்றைக்கி பேசிக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் மக்கள் கஷ்டப்படணுமா? இன்றைக்கி வந்து ஃப்ளூ ஃபீவர் வந்து இன்றைக்கி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி
இன்னைக்கு கிட்டத்தட்ட எழும்பூர் இது குழந்தைகளான மருத்துவமனையில் மட்டும் 100 பேர் இன்னைக்கு ஒரே நாள் அட்மிட் ஆயிருக்காங்க. இதை தடுப்பதற்கு என்ன இந்த அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கு? இன்னைக்கு ஃப்ளூ காய்ச்சல் இன்னைக்கு வந்து வேகமாக பரவிட்டுருக்கு. எந்த விதமான நடவடிக்கை அதை கட்டுப்படுத்துவதற்கேண்டிய இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. குழந்தைகள் தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில், சென்னை புறநகரெலாம் அதிகமான அளவுக்கு வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். நல்ல டிஜே.